இன்னைக்கு நாம கிரிக்கெட் ஹெல்மெட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். மற்ற ஹெல்மெட்ஸ் மாதிரி இல்லாம சைட்ல வந்து உங்களுக்கு பேடிங்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட கிரில் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைல்டு ஸ்டீல்ல தான் பண்ணியிருக்காங்க. ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் டு விண்டியா ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு நாம கிரிக்கெட் ஹெல்மெட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன பிராண்டுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஷ்ரே அப்படின்ற ஒரு பிராண்ட் பார்க்க போறோம். இந்த ஷ்ரே பிராண்ட்ல நாம பார்க்க போற மாடல் நேம் வந்து ப்ரீமியம் 2.0 அப்படின்ற மாடல். ஃபஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல் சைஸு ஸ்மாலு. இது வந்து என்ன மெட்டீரியல், கிரில்லோட மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. கலர் வந்து நேவி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரில் எதிர்பார்த்த விட கொஞ்சம் வெயிட்டாக ஹெவியாகவே இருக்குது. இது கிரில்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற ஹெல்மெட்ஸ் மாதிரி இல்லாமல் சைடில் வந்து உங்களுக்கு பேடிங்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது குஷன் பேடிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு சைடில் வந்து பெயின் கிரியேட் பண்ணாமல் இருக்கும். ஹெல்மெட்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லா இடமே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரே அப்படின்ற பிராண்டிங்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்டோட கிரில்ல விட்டு ஹெல்மெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பாத் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஏர் ஃப்ளோக்காக. இப்போ இதை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி செக் பண்ணிடலாம். இது கொடுத்துருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெல்மெட் இப்போ நான் வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஹெல்மெட்டோட அவுட்டர் மெட்டீரியல் பார்த்துட்டிங்கன்னா ஏபிஎஸ்ல பண்ணியிருக்காங்க. இதோட கிரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைல்டு ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இன்னொன்று வந்து டைட்டானியம். இது ஒரு பீனருக்கான ஹெல்மெட் அப்படின்றதுனால இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மைல்டு ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. உங்களுக்கு ப்ரொஃபஷனலில் விளையாடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டானியமில் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட இன்னர் பேடிங்ஸ் பற்றி பார்ப்போம். இதோட இன்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து மெஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெஷ் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு குஷனிங் டைப் வரணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து அங்கங்கே சிந்தெட்டிக் மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற சப்போர்ட் ஸ்டாப் எல்லாமே ஹெவியாக தான் இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு கீழே கொடுத்துருக்க இந்த சின் பேடிங்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஃபோமாக தான் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லி ஃபோமில் எப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவா மெட்டீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. இது இதில் இருக்கிற பேக் ஸ்டாப்பும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸோடு தான் வருது. இந்த சப்போர்ட் வந்து இந்த ஸ்ட்ராப்போட சேர்த்து உங்களுக்கு வெல்க்ரோ வச்சு மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதையும் வெல்க்ரோ வச்சு மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் வந்து நீங்கள் விளையாடும் போது ஹேண்ட், அதாவது ஹெட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஷேக் ஆகும். அப்போ இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகி ஒரு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இது இதை வந்து வெல்க்ரோ வச்சு உங்களுக்கு மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் வந்து 960 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நாம் வந்து லைவில் செக் பண்ணிடலாம். அவங்க சொன்ன வெயிட்டை விட கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 140 கிராம்ஸ் வந்து இது வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்துருக்கிற இந்த கிரிக்கெட் ஹெல்மெட் உங்களுக்கு சூட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க, இதை நீங்கள் பை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து இமேஜஸ் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் அது மூலமா செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைவாக வீடியோ கால் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர்பந்தல் கொடிசா ரோடு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபாபா என்எஸ்ஆர் ரோடு. நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் டீடெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதோட ரிவ்யூஸும் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். இன்னும் நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றின ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விண்டியா ஸ்போர்ட்ஸை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி கனெக்டட் வித் விண்டியா. தேங்க்யூ.